அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அல்லாஹுடைய பேரால் நாம் இன்று புதிய ஒரு வகுப்பை ஆரம்பிக்கிறோம் அசராத்தி ஷா உலக அறிவு மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றிய விளக்கம் என்கிற இந்த தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பிலும் நபி சல்லாஹேசல்லாம் அவர்களினால் உலக அழிவின் அடையாளங்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட சொல்லப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட விஷயங்களில் நடந்து முடிந்தவை நடந்து கொண்டிருப்பவை மின்சாரலாம் நடக்கப் போகின்றவை என்ற அம்சங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இந்த மர்மை நாள் என்பதற்கு அஸ்ஸா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் முதலில் அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் அஸ்ஸா ஆ சொன்னால் மர்மை நாள் என்பதை குறிப்பதற்கு உலக அழிவு நாள் என்பதை குறிப்பதற்கு குரானிலே பல இடங்களிலே அஸ்ஸா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் சிறிய ஒரு நேரம் ஒரு மணி நேரம் என்பதை குறிப்பதற்காகவும் அங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நீங்கள் இதிலே பெரும்பாலானவர்கள் அரபு நாட்டிலே வசிக்கிறவர்கள் ஒருவருடைய ஒரு டைம் கேட்கிறதா இருந்தால் கமிஷா எத்தனை மணி என்று நாம் கேட்குறோம் இந்த வார்த்தை பிரயோகம் தான் உலக அழிவை குறிப்பதற்காகவும் குர்வானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சா ஆ என்கிற வார்த்தை குர்வானிலே குறுகிய நேரத்தை குறிப்பதற்காகவும் உலக அழிவு நாளை குறிப்பதற்காகவும் மறுமை நாளை குறிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக சூரா ஆராபின் முப்பத்தி நாலாம் வசனத்தில் அல்லாஹு தாலா வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் எல்லா சமுதாயங்களுக்கும் குறிப்பிட்ட விதிக்கப்பட்ட ஒரு கால அளவு இருக்கிறது லா அவர்களுடைய அழிவுக்கான அவர்களுடைய மரணத்துக்கான காலம் வந்துவிட்டால் நேரம் வந்துவிட்டால் ஒரு அதாவது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது உரிய டைமுக்கு அவர்களுடைய காலம் முடிந்துவிடும் என்பதை சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் இங்கு சா எங்கிறது அந்த குறித்த நேரத்துக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சூரா தௌபாவினுடைய நூத்தி பதினேழாவது வசனத்திலே அல்லாஹு தாலாது தாபல்லாஹு அல நபி தாலா நபியை மன்னித்தான் வல் வல் முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் இந்த நபியை கஷ்ட காலத்திலே கஷ்ட நேரத்திலே பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் கஷ்ட நேரம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுவது தபு போருடைய காலகட்டம் அந்த டைம்ல அந்த இறை தூதரை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த இடத்திலே அதாவது உஸ்தரா என்பது கஷ்ட நேரம் கஷ்ட காலம் என்கிற அர்த்தத்திலே அந்த சா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்திலே மர்மை நாளை குறிப்பதற்காகவும் கொஞ்ச நேரம் என்பதை குறிப்பதற்காகவும் சா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக சூரா ரூம் முப்பதாவது அத்தியாயிரத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அன்றைய நாளில் அதாவது அதாவது மருமை நாள் நிகழும் போது அது நடக்கும் போது யுக்சி முன் முதலீது யோபகோன் மருமை நாள் நிகழும் போது பாவிகள் தாம் குறிப்பிட்ட கொஞ்ச நேரம்தான் உலகில் வாழ்ந்தோம் என்று சத்தியம் செய்வார்கள் கதாலிக்க காணு யோபகோன் இப்படித்தான் உலகத்தில் இருக்கும் போதும் அவங்க தவறான நிலைப்பாட்டுல இருந்தாங்க என்று அலாஹுத்தலா சொல்கிறான் இங்க முதலாவது அஸ் சா அ என்று வந்த வசனத்தில் வரக்கூடியது மர்மை நாளை குறிக்கிறது கைர என்று சொல்வது கொஞ்ச நேரம் என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது குரானின் மற்றும் பல இடங்களிலே உலக அழிவை குறிப்பதற்காகவும் மர்மை நாளை குறிப்பதற்காகவும் இந்த வசனம் பயன்படுத்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சூர ஆராபினுடைய உடைய நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்தை பார்த்திருந்தால் எஸ் அலூனகானி சா மறுமை நாள் குறித்து அவர்கள் கேட்கிறார்கள் ஐயான முருசாக எப்போது வரும் கேட்கிறார்கள் அறிவு என்னுடைய இறைவனத்தில் இருக்கிறது அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த டைம் அல்லாஹு தாலா காட்ட மாட்டான் அறிவிக்க மாட்டான் சூராஹிதனுடைய எண்பத்தி அஞ்சாம் வசனம் வைன சா தல ஆத்தியத்துண் நாள் என்கிறது உலக அறிவு நிச்சயமாக வரும் என்று சூரா எண்பத்தி அஞ்சாவது வசனம் சொல்கிறது சூரா கஹபின் முப்பத்தி ஆறாவது வசனம் வரும் என்று நான் நினைக்கவில்லை ரப்பி அப்படியே மறுமை நாள் வந்து என் இறைவனத்தில் நான் சென்றால் இந்த உலகத்துல தந்ததை விட எனக்கு தான் தருவான் என்று ஒரு இறை நிராகரிப்பாளர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லா சொல்லுகிறான் இது ஒரு தவறான கியாஸ் என்பார்கள் கியாஸ் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து ஒப்பிட்டு இன்னொன்று முடிவெடுக்கிறது வேற இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறார் அவருக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது நன்றா ரெண்டு தோட்டம் இருக்கிறது நல்ல வசதியாக இருக்கிறாரு அந்த தோட்டம் நல்ல செழிப்பாக இருக்கிறது தோட்டத்துக்கு நல்ல கூடிய ஆறு ஓடுகிறது எல்லாம் தந்த இறைவன் மர்மை நாள் ஒன்று வந்தால் எனக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ தந்தவன் மருமையில் தராமட்டுருவானா இந்த உலகத்தில் என்ன செல்வமாக வாழ வச்சால மறுமையில என்ன நரகத்துல போட்டுருவானா இது தவறான ஒரு கணிப்பீடு தண்ணி தவறான ஒப்பீடு உலகத்துல நல்லா இருந்தா மறுமையில நல்லா இருப்பாங்க உலகத்துல கஷ்டப்பட்டா மருமையில கஷ்டப்படுவாங்கங்கிறது தவறான ஒப்பீடு அவருக்கு மறுமையில உரிமையை உறுதியான நம்பிக்கை இல்லை அவமா அதுன்னு சா மறுமை நாள் வரும் என்று நான் நினைக்கவில்லை அப்படியே வந்தாலும் இந்த உலகத்துல இவ்வளவு வசதியா என்ன வச்ச இறைவன் என்ன மறுமையில நல்லா தான் வைப்பான் என்கிற ஒரு தப்பான ஒரு நிலைப்பாட்டை அந்த இறைநிலை காலிப்பால் சொல்கிறார் இங்கிறது மர்மை நாளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த மர்மை நாள் வந்தே தீரம் அதை நான் ஏன் மறைத்து வைத்திருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததை கொடுக்க வேண்டும் அவர் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் அவர் செஞ்ச நன்மைகளுக்குரிய கூலி அவர் அவர் செய்த குற்றங்களுக்குரிய தண்டனை இதை கொடுப்பதற்காக அந்த நேரத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனம் இது வந்து சூரா தாஹாவுடைய பதினஞ்சாவது வசனமாக இடம்பெறுகிறது உலக அறிவு என்கிறது அதாவது கண்மூடி கந்திருப்பது இருக்குமா அக்ரபு அதை விட அல்லது அதை விட சுருக்கமான ஒரு நிகழ்வாக இருக்கும் இன்னெல்லாம் ஹலாக்கு இசையும் கதீர் அல்லாஹு தாலா அனைத்துக்கும் ஆஸ்டலுடையவன் இவ்வாறு அல்குர்வான்ல பல இடங்கள்ல சா என்கிறது அதாவது உலக அழிவு மருமை நாள் என்கிற நிகழ்வுல பயன்படுத்தப்பட்டுருக்குது இந்த க குரானிலும் ஹதீசனும் சா என்கிற வார்த்தை ஒரு தனி மனிதனுடைய மரணத்தை குறிக்கவும் பயன்படுத்தப்படும் நான் மௌத்தாகினால் நான் மௌத்தாகின அந்த நிமிடமே என்னுடைய மர்மை ஆரம்பமாகிறது என்னுடைய சா அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் அஸ்ஸா என்கிற வார்த்தையில குறிப்பிடப்படலாம் அல்லது ஒரு டோட்டல் ஒரு சமுதாயம் ஒரு ஒரு கூத்திரம் ஒரு குழு அப்படியே மரணிக்கக்கூடிய கால அளவையும் அஸ்ஸா என்கிற வார்த்தையினூடாக குறிப்பிடலாம் இது ரெண்டுக்கும் உரிய ஆதாரமாக சஹீஹுல் புகாரியினுடைய அறுபத்தி அஞ்சு பதினொன்று அதாவது ஆறாயிரத்தி அஞ்சூத்தி பதினோராவது ஹதீஸ் ஆயிசார் அலையில் நாங்கள் அறிவிக்கிறாங்க கான ரிஜாலு மின் அரபி ஜுபாத்தன் நாட்டுப்புறத்திலிருந்து இருந்து ஒரு கடும் போ கடுமையான போக்குள்ள சில அரபிகள் வந்தார்கள் கடுமையான போக்குள்ள சில இயல்புள் அந்த பழக்கம் இருக்கும் அவங்களுடைய அவங்க வாழ்கிற சூழல் அவங்க வாழக்கூடிய அந்த இடம் அவங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து அந்த கரடு முரடான ஒரு சுபாவத்தன்மை இருக்கும் கொஞ்சம் கரடான சில நாட்டுப்புற அரபிகள் வந்தார்கள் அவங்க நபிசராசன் வந்து கேட்டாங்க மர்மை நாள் எப்போது வரும் என்று அவங்க கேட்கிறான் அவங்களோட நோக்கம் உலக அழிவு அல்லது உலக அழிவின் பிறகு மனிதர்கள் உயிர் உடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த காலம் இதை கேட்கிறார்கள் அப்போது நபீசல் அல்லா அரசர்கள் பக்கான இலா இலாசரியும் அந்த வந்த கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய மிச்சம் சின்ன பையன் ஒருவர் ஹாதா இந்த புள்ள உயிர் வாழ்ந்தால் குஹுல் ஹரமு ஹத்தா தக்கு அலைக்கும் சாத்துக்கும் இந்த புள்ள உயிர் வாழ்ந்தால் அந்த புள்ள முதுமையை அடையிறதுக்கு முன்னால உங்களோட சாத்து வந்துடும் உங்களுடைய சாத்துன்றது அவங்க கேட்டது என்ன ரசாங்கண்டா இந்த பையன் வளர்ந்து முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல உங்களிட யாரும் இருக்க மாட்டீங்க உங்களுக்குரிய மர்மை வந்துடும் சா அதனால சா உங்களுக்குரிய மர்மை என்று சொல்கிறாங்க அதாவது நீங்க உங்களுடைய மவுத்து வந்துடும் உலக அழிவு அது எப்போ வரும் தான் சொல்ல இல்லாத அதெல்லாம் சொல்றதுக்குரிய விஷயம் கிடையாது உங்களுடைய மரணம் இந்த பையன் பய பயபடியத்துக்கு இடையில நீங்கள் எல்லாரும் மரணிச்சிருவீங்க என்கிற கருத்துல ரசூசலாஸ் அவர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மர்மை நாளின் அடையாளங்களை அறிந்து கொள்வது மார்க்கத்தில் அவசியமான உண்டா அதனுடைய பயன்களை சார் நாங்கள் பின்னால பார்க்கலாம் மார்க்கத்தின் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்ம எல்லாம் அறிந்த ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிப்ரியல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சுருக்கமா அந்த ஹதீஸுடைய செய்தியை நான் சொல்லிடுறேன் ஒரு நாள் உமர் அழிவங்க சொல்றாங்க நாங்க நாங்கள் ரசோசல்லா சல்களோடு சபையில இருக்கிறோம் அப்போது ஒரு மனிதர் வந்தார் அவர் வெள்ளை வெள்ளையர்ங்கிற ஆடையோடு இருந்தார் அவருடைய தலைமுடிகள் எல்லாம் கண்ணம் கரையரண்டு இருந்தது லாயு அதர் சஃபர் அவரை பார்த்தா பயணம் வந்தவர் மாதிரியும் தெரியல ஏன்னா பயணத்துக்குரிய டயர் தெரியல அவருடைய துணி அணிந்துரு போகக்கூடிய ஆடையில அழுக்கு தெரியல படிச்சுண்டு வாராரு ஆனா எங்கள யாருக்குமே அவரை தெரிய அவர் ஏற்கனவே வெளியூர் ஊர்வாசின்னா எங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கு அல்லது நேத்து வந்து ஒரு வீட்டுல தங்கி இருந்து இன்னைக்கு அவர் சந்திக்க வந்திருக்கிறாருன்னா எங்கள்ட யாருக்காவது அவரை தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் தூரத்துல இருந்து வந்ததுக்கான அடையாளமும் அவருக்கு தெரியல எங்கள சபையில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவர் யாருன்னு தெரியாது வந்து நபி சொல்லா ஹலேஸ்ல கூடிய காற்க அது அவர் முழங்கால்களில் தனது முழங்கால் படம் நெருங்கி அமர்ந்து கொண்டு தன்னுடைய ரெண்டு கையையும் தனது தொடைகளிலே வைத்து கொண்டு பக்குவமாக இருந்து ரசூசல்லா சொன்ன கேட்குறாங்க ஈமான் என்றால் என்னன்னு கேட்குறாங்க அப்ப நபி சொல்லலா சொல்கள் ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் சொல்றாங்க அதுக்கு பிறகு இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க அந்த ஆறு அம்சத்தையும் சொன்னதுக்கு பிறகு அவரே சதக்த நீங்க உண்மைதான் சொன்னீங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொன்றில் அவங்க சொல்றாங்க அவரே கேள்வியை கேட்டு அவரே நீங்க உண்மைதான் சொன்னீங்கன்னு சொல்றாரு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பிறகு இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாரு அதுல வந்து நபிசுல்லா அவர்கள் களிமா தொழுகை சக்காத்து நோம்பு ஹஜ்ஜி என்கிற இந்த கடமைகளை சொன்னாங்க அஞ்சு கடமைகளை சொன்னாங்க அப்பவும் சதக்த் என்று சொன்னாரு பிறகு அல் ஹான் என்றால் என்னன்னு கேட்டாரு அப்ப நபி சொல்லா வடேஸ்லாம் அவர்கள் நீங்கள் அல்லாவை பார்ப்பது போல் இந்த உலகத்துல அவனுக்கு அடிமைப்பட்டு இபாதை செய்வது நீங்க அவனை பார்க்காட்டி அல்லாஹ் அவனை பார்த்துட்டு உங்களை பார்த்து கொண்டு என்கிற செய்தியை சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்தவர் கேட்கிறாரு கேட்குறாரு நாள் எப்போது வரும் அப்போ நபி சொல்லாஹன் சொல்கிறாங்க கேள்வி கேட்குறவரை விட கேள்வி கேட்கப்படுகிறவர் இதை அறிந்தவர் இல்லை அதாவது கேள்வி கேட்குறவங்க நீங்கள் உங்கள் அளவுக்கு எனக்கு இதை பற்றி தெரியாது என்று ரசூசல்லான்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்தவர் கேட்குறாரு எனக்கு நீங்கள் மறுமையினாளுடைய அடையாளங்களை சொல்லுங்க அப்போ நபி சொல்லஹாசன் ரெண்டு அடையாளம் சொல்கிறாங்க இன்சாலா அந்த அடையாளங்கள் நாங்கள் பின்னால் அடையாளங்கள் பற்றி படிக்கிற போது அந்த அது நாங்கள் பார்க்கலாம் இன்சாலா அதுக்கப்புறம் அவர் வந்தவர் கேள்வி கேட்டவர் பேய்த்தார் போனதுக்கு அப்புறம் நபி சொல்லாசன் கேட்குறாங்க இப்ப வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க அப்ப சகாபாகர் சொல்றாங்க அல்லாஹூ ரசூலாம் எங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்றாங்க அப்ப நபி சொல்லு சொல்றாங்க மனித ரூபத்தில் வந்த அவரு ஜிப்ரில் அலை சலாம் அத்தாக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக அவர் வந்தாரு தான் கேள்வி கேட்பதின் மூலமாக உங்களுக்கு அந்த மார்க்க விஷயத்தை தான் அவர் வந்தாரு என்று நபீசலாசன் சொல்றாங்க வந்தவர் கேட்ட கேள்விகள் என்ன இஸ் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ற என்ன இஹான் என்றால் என்ன மருமை நாள் எப்போது வரும் மருமை நாளுடைய அடையாளங்கள் என்ன இந்த அஞ்சு அம்சங்கள் அவர் கேட்டு போறாரு நபிசலாசன் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காகத்தான் அவர் வந்தாரு என்று சொல்றாங்க இதனூடாக எங்களுக்கு சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் மர்மையின பற்றி அதனுடைய அடையாளங்களை அறிந்து கொள்வது என்கிறது மார்க்கம் மார்க்கத்துல உள்ள அம்சம் அது ஒரு முக்கியமான பகுதி இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை மனித ரூபத்தில் அனுப்பி சகாபாக்களுக்கு முன்னால் கேள்வி கேட்க வைத்து இதை நீங்க கேள்வி கேட்டே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்கிற அடிப்படையில அஹ் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் இந்த ஹதீஸ் இபி ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து கேள்வி கேட்டதும் அவர் வந்து உங்களோட மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார் என்று ரசூஸ்லாமர் சொன்னதும் மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றி அறிந்து கொள்வது அடிப்படையான மார்க்க கல்வியில உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வகையிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது அடிப்படையான மார்க்க அறிவோடு எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் முடிவு செய்வதற்கு தேவையான அடிப்படையான ஒரு அறிவு என்பதை நாம் கவனத்தில் கொண்டு தொடராக இந்த வகுப்பிலே நாம் கூடுதல் அக்கறையோடு ஆர்வத்தோடு நாம் பங்கு கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சரி இந்த மருமை நாள் அறிவை மருமை நாளின் அடையாளங்கள் பற்றிய அல்லது உலக அழிவின் அடையாளங்கள் பற்றிய இந்த அறிவினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதனுடைய பாய்தாக்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் அதாவது அறிவிக்கும் போதே சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கைகள் ஆறு அந்த ஆறுல பிரதானமான ஒன்றுதான் மருமை நாளை பற்றிய நம்பிக்கை நம்ம ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஹதீஸ்களிலே அல்லாவை பற்றிய நம்பிக்கையோடு மருமையை பற்றிய நம்பிக்கை இணைத்து பேசப்படுவதை நாங்க பார்க்கலாம் மன்கான யோமின் பில்லாய் வல்யோம் இல்லாகிர் பல்வியூல் ஹைரன் அவுலியஸ்முத் உங்களில் யார் அல்லாவு நாளை உண்மையாக நம்புகிறாரோ அவர் பேசினால் நான் நல்லதை பேசும் நல்லது முடி மௌனமாக இருக்கட்டும் மன்கான யோமினு பில்லாய் வல்யோம் இல்லாகிர் பல்யூ குறிம் ஜார் ரஹு உங்களில் யார் அல்லாஹை நாளை உண்மையாக நம்புகிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தும் மண்கான யோமின பில்லாகிவல் யோமில்லாஹிர் அதாவது பல்யூக் யார் உங்களுடைய அல்லாவை மருமையை நம்புகிறாரோ அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் இவ்வாறு நாங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நிறைய அல்லாவை மருமையை நம்புதல் என்கிற அம்சம் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் மர்மே நாளின் அடையாளங்கள் என்கிறது மர்ம நம்பிக்கையில் உள்ள அம்சங்கள் தான் நம் மருமையை நம்புகிறோம் என்றால் மருமையோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நம்புவதைத்தான் அது குறிக்கும் நாங்கள் மருமை நாளுடைய அடையாளங்களை அறிந்து என்கிறது மருமை நாளை பற்றிய விசுவாசத்தை அதிகரிப்பதாகவும் அதன் உண்மைத்தன்மை எங்களுடைய மனசிலே இன்னும் ஆழமாக பதிவதற்கான வழியாகவும் அமையும் இந்த வகையிலே இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையான அம்சங்களோடு தொடர்புபட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது அது எங்களுடைய ஈமானுக்கு ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது இரண்டாவது ஒரு உலகம் அழியும் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அழிவதற்கு முன்னால் என்ன நடக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துக்கு பின்னால் என்ன நடக்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க இருக்கிறது இந்த அறிவுதான் தான் நாளை பற்றிய அறிவுங்கிறது அது வந்து உலக ரீதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் சூரியன் சந்திரன் இந்த அல்லாவுடைய படைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம் கால சூழல் ஏற்படக்கூடிய மாதம் அதெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது பாலைவனம் சோலைவனம் ஆகும் ஆகும்ங்கிறதெல்லாம் அது உலக புவி அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் இதே மாதிரி மனித நடத்தைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் உலக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்கிற பல அம்சங்கள் இந்த எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அம்சங்களை வித ஒரு மனித இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு தன்மைதான் முன்னால என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்வதில் அவனுக்கு ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் அதாவது அரசுகள் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுது ஆனால் எல்லா டிவி சேனல்களிலும் எல்லா ரேடியோக்களிலும் அல்லது பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் என்கிற ஒரு பகுதி காலையில் ஆரம்ப செய்தியாகவே இடம்பெறுகிறது இன்றைய ராசி இன்றைக்கு என்ன மாதிரி இருக்கும் எங்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ராசியை வச்சு அறிஞ்சு கொள்ளோண்டு வேண்டு ஆர்வப்படுகிறான் ஒரு பரீட்சை எழுதிய மாணவன் வகுப்பிலே பரீட்சை எழுதினால் அந்த சேரை சந்திக்கும் போதெல்லாம் எப்படி சார் ரிசல்ட் என்ன ரிசல்ட் என்ன கேட்குறத நாங்கள் பார்க்குறோம் ரிசல்ட் வரும் ஆனால் வர்றதுக்கு முன்னால் நம்ம அறிஞ்சு கொள்ளணும் என்கிற மனிதன் இருக்கக்கூடிய இயற்கையான ஆர்வம் கருவில் புள்ள இருக்குது அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை புள்ளையா என்று தெரிஞ்சு கொள்வதுக்காகவே ஸ்கேம் பண்ணுறோம் ஒன்று ஆம்பளை பிள்ளையா இருக்க போது இல்லாட்டி பொம்பளை பிள்ளையா இருக்க போது இல்லாட்டி ரெட்டையாக இருந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது என்ன குழந்தை கிடைக்கப்படுறத தெரிய போகுது ஆனால் என்ன குழந்தைங்கிறத அறிஞ்சு கொள்ளணுறது ஆர்வப்படுவதுதான் அதுக்காக காசி கட்டுக்கிறாங்க மனிதனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகள் நடந்து அதாவது மூட நம்பிக்கையை வளர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் சாஸ்திரம் பார்க்குறவங்க பால் பார்க்குறவங்க புரி பார்க்குறவங்க இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை பார்க்குறோம் ஆனால் மனிதத்தை இயக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆசை முன்னால் என்ன நடக்கப்போகுதுங்கிறது அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆசை இந்த ஆசையை மனிதனுடைய இந்த இயற்கையான அந்த தன்மையை மறுமை நாள் பற்றிய அதனுடைய நிகழ்வுகளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நபி சொல்லாஹேசனுடைய முன்னறிப்புகள் எங்களுக்கு நிவர்த்தி செய்யுது சகிகான முறையில சரியான முறையில நிவர்த்தி செய்யப்பட நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை இது இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு பாய்தாவாகும் இரண்டாவது ஒரு நன்மை நலன் மூன்றாவதாக இந்த நாள் வருவதற்கு முன்னால் நடக்கப் போவதாக நபி சொல்லலா வடேஸ்வலம் அவர்கள் அறிவித்த சில பல செய்திகள் ஆஹ் அதாவது ஆச்சரியமானது நடைமு அதாவது சில விஷயங்களை பொறுத்தளவுக்குள்ள நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத செய்தி சாத்தியம் இல்லாது இப்படி நடக்குமா என்று நம்ம எதிர்பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் நபி சொல்லாஹலாம் அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நபி சொல்லா ஹொலேசனுடைய நுபுவத்தினுடைய ஆதாரங்களாகவும் இருக்கிறது நான் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு மனிதன் சில நேரங்களை யோசிச்சு சொல்றது இல்லை ஒன்றொன்று நடக்கலாம் நபிஸ்லல்லாசனுடைய முன்னறிப்புகள் அச்சுட்டாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஜோடியிலக்கார கூடிய நிகழ்ச்சிகளையும் நம்ம அவங்களும் முன்னெடுப்பு செய்யலாங்க தான் என்று கேட்டா அன்றன் அது புயப்பிக்கப்படுவதை நாங்க பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சோதிடர்கள்லாம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு பிறப்பின் போது டிவியில வந்து கண்ணு முன்னால பல ஒரே நேரத்துல ரீதியில பிரபலமான சோதிடர்கள் ஒன்று சேர்ந்து ஆகா ஓகோண்டு பேசினாங்க ரெண்டாயிரம் ஆண்டு என்கிறது ஒரிமயமான ஆண்டாக இருக்க போகிறது மக்கள் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் பொருளாதாரத்துல ஆக ஓகோண்டு இருக்கும் செழிப்பு வரப்போகிறது ஆஹ் நல்ல ஆட்சி நடக்க போகுதுன்னு என்னென்னவனா சொன்னார்கள் ஆனால் சொல்லி முடிகிறதுக்கு இடையில இந்த போய் நேரமே ரெண்டாயிரம் பொறக்குற நேரமே கொரோனாவோட பிறந்து அண்டையிலிருந்து மனுஷன் அச்சம் துக்கம் கவலை உறவுகள் விரிசல் பொருளாதார நெருக்கடி பொருளாதார இழப்பு என்று ஏகோபட்ட அதாவது எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் கண் முன்னால் அவங்களுடைய அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் பொய்யானது போடியானதுங்கிறது தெரியுது நாங்க பார்க்கறோம் நபிசர் ஹோலேசனுடைய ஹொலேஸ்வரனுடைய முன்னறிவிப்புகள் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு கிரந்தங்கள பதிவு செய்யப்பட்டு அது யார் மூலம் யார் யார் வழியாக வந்தது என்கிற தகவல் எல்லாம் தொகுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடராக நடந்து கொண்டிருப்பதுங்கிறது நபி உடைய நுபுவத்துக்கான சான்றுகளாக இருக்குது அந்த ஹதீஸ்களை படிக்கிற போது நபி சொல்லாசனுடைய நுபுவத்தின் மீது நமக்கு நம்பிக்கை அதிகமாக வேண்டும் அது ஈமானை வலுவூட்டக்கூடிய ஒரு அம்சமாக நாங்க பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த மர்மை நாளோடு தமிழ் பட்டு அதுக்கு முன்னால் நடக்கப் போவதாக நபி சொல்லாசன் சொன்ன பல செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிகழ்காலத்தில் எப்படி அமைத்து கொள்ளலாம் என்கிறதுக்கான ஒரு தீர்வாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கு இந்த வகையிலையும் அந்த அதாவது நடக்க போகிற குழப்பங்கள் பித்தினாக்கள் பற்றிய நபி அறிவிப்புகள் என்கிறது எங்களுக்கு பயனுள்ள அம்சமாக இருக்கிறது நம்ம இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றதாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லாஹு அவர்கள் உஸ்மான் அலி அவர்கள் கொல்லப்படுவார்கள் இது தெளிவாக சொல்லிட்டாங்க ரசூஸ்லாசம் அவர்கள் தன்னுடைய கங்கு பின்னால வரக்கூடிய கலிபாக்கள்ல அபுபக்கர் அவங்க இயக்கியா மானனமாகவாங்க அதையும் ரசூஸ்லா அவங்க சூசாமா சொன்னாங்க உமர் அலி அவங்க கொல்லப்படுவாங்க உஸ்மான் அலில் அவங்க கொல்லப்படுவாங்க என்கிறது ஹதீஸ்கல தெளிவாக வந்திருக்கு அதே நேரம் உஸ்மான் அலி அவங்க அவங்களுக்கு நபிஸ்லாசம் ஒரு செய்தி சொல்றார்கள் உஸ்மானே அல்லாஹுத்தாலா உனக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான் அந்த ஆடையை களைவதற்காக சிலர் முயற்சி செய்வார்கள் அப்படியான ஒரு சொந்த சந்தர்ப்பத்தை நீ சந்தித்தால் அந்த ஆடை அவர்களுக்காக உன்னுடைய ஆடையை நீ கலைந்து விடாதே என்று ரசூஸ் சொல்றாங்க சொல்றாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது குழப்பவாதிகள் உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி மீது குறை சொல்லி அவர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டம் செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் அதாவது வன்முறையில ஈடுபடுறாங்க உஸ்மான சிறப்பிடிக்கப்படுறாங்க இந்த கட்டத்துல உஸ்மான் அவங்க ரசூல் சல்லாவுடைய இந்த ரெண்டு முன்னறிப்புகளையும் கவனத்துல கொண்டாங்க ஒன்று உஸ்மான கொல்லப்படுவாங்க இது தடுக்க முடியாது ரசூஸ் லாமுடைய அறிவிப்பு அவர் கொல்லப்படுவார் கொல்லப்படவே செய்வார் அதுல மாற்று கருத்து கிடையாது ரெண்டாவது உஸ்மானவங்க ஆட்சியில இருந்து ஒதுங்கி கொண்டால் இந்த இவங்களால பிரச்சனை இல்லாமல் போகும் இவங்களுடைய நோக்கம் உஸ்மான் உஸ்மான ஆட்சியில இருந்து தூக்கணும் அதுல சிலர் வந்து உஸ்மானை விட அலிதான் க கலாபத்துக்கு தகுதியானவர் என்கிற கருத்தை கொண்டு வந்தாங்க அவங்க முஸ் அதாவது சிலர் நல்லவர்கள் போல் வேண்டாம் போன்று உஸ்மான்ல அவங்க மேல உள்ள சில அவதூறுகளை சொல்லி அவங்கள பத்தி குறை சொல்லி அவரை ஆட்சி செய்ய விடக்கூடாதுங்கிற ஒரு குழப்ப நிலையை உருவாக்குனாங்க இந்த சந்தர்ப்பத்துல உஸ்மான்ல அவங்க தன்னுடைய உயிரை பாதுகாக்கும் நினைச்சிருந்தா ஆஹ் நான் இப்ப இருந்து நான் நின்று கொள்றேன் நீங்க வேற யாரையும் நியமிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பதவி ஆசை பிடிச்சிருக்கல உண்மையா சொல்ல போனால் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கலிபாக்கள் கூட அவங்களுடைய அஹ் செலவினத்தை இருந்து அதாவது சம்பளம் பெற்றார்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கிடையாது மிக வரிய நிலையில் வாழக்கூடிய விதத்தில் சம்பளம் எடுத்தார்கள் அவங்களை பொறுத்தளவு அவர் வந்து தன்னுடைய சொந்த செலவுலேயே வாழ்ந்தவர் ஆனா அவருக்கு அவதூறு சொல்லப்பட்டது அரச சொத்தை குடும்பத்தை கொடுக்கிறார்கள் அவர் அவருடைய சொத்த குடும்பத்தை கொடுத்தார் அவர் ஆரம்ப காலம் தொட்டு ஆறதுக்கு முன்னாலேயே பெரும் வசதியோட வாய்ப்போட வாழ்ந்தவர் சகாபி அப்ப இப்படி இருந்த அந்த சஹாபிக்கு வந்து பதவியை விட்டுட்டு போயிருக்கலாம் அவர் பதவி மேல ஆசை உள்ளவர் என்று சொன்னா பதவியை பாதுகாக்கிறதுக்கு போராடி இருக்கணும் போராடவும் இல்லை பதவியை கொடுக்கவும் இல்லை உயிரை விட்டார்கள் அவர்கள் பதவியை விட்டிருந்தால் ஒரு எந்த ஆட்சியாளர் வந்தாலும் குழப்பத்தை உண்டு பண்ணி உண்டும் பண்ணி முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஆட்சி செய்ய விட்டுருக்க மாட்டாங்க அந்த குழப்பத்திலயே அவங்களுடைய காலம் போயிருக்கும் அதனாலதான் ரசூஸ்லாம் ஒரு முன்னறிவிப்பி செஞ்சாங்க உன்னுடைய ஆடையை களைய விரும்புவாங்க நீ கலைஞ்சிராதேன்னு சொல்லி அதுக்காக அவங்க பதவியை விடலை அதே நேரத்துல தான் கொல்லப்படுவா கொல்லப்படுவேன் என்பதும் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்பட்டிருந்ததுனால தன்னுடைய மரணத்தை தடுப்பதற்காக ஏனையவர்கள் போர் செய்தும் ஏனைய சகாபாக்களுடைய உயிர்கள் பழி போவதை அவர் விரும்பவில்லை தனக்காக ரத்தம் சிந்தப்படுவதும் அவர் விரும்பவில்லை எனவே அலைகளில் நாங்கள் உட்பட அவங்களுடைய பிள்ளைகள் உட்பட முக்கியமான சகாபாக்கள் வந்து நாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு போராடுகிறோம் என்று சொன்னபோது எனக்காக யாருமே சண்டை செய்யக்கூடாது உங்களுடைய வாள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுல போயிருங்க என்று சொல்லி சொன்னார்கள் குழப்பக்காரர்கள் அவர்களை கொலை செய்தார்கள் தன்னை பாதுகாப்பதற்காக போர் செய்ய யாரையும் அவர் அனுமதிக்கலை ஏன்னா தான் கொள்ளப்படுவேன் என்கிறது தெரியுது அது ரசூ இல்லாவால முன்னறிக்கப்பட்டது அப்ப இந்த முன்னறிவிப்பை வைத்துக் கொண்டு அந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு அவங்க செஞ்சாங்க அதாவது சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாத தனக்கு பின்னால சமூகத்துக்கு பாதிப்பு இல்லாத ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்து சகாபாக்கள் பள்ளியாகிடக்கூடாது என்கிற ஒரு முனைப்பு முனைப்பாட்டில் அங்கு ஒரு போர் நடப்பதை உஸ்மான் அவங்க தவிர்த்தார்கள் அப்ப ரசூல் முன்னறிப்பு வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சந்திக்கிற போது எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா பித்துனாவுடைய காலத்துல நபீஸ்லாசன் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க பேசுறவனை விட பேசாமல் இருக்கிறவன் நல்லவன் எளிமை நிற்கிறவனை விட உட்கார்ந்து இருக்கிறவன் நல்லவன் அத எல்லாம் எங்களுக்கு இந்த வழிமுறை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது இதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மாதிரியான பிரச்சனையான சந்தர்ப்பங்கள் வருகிற போது சில மார்க்க சட்டங்களுடைய தேவை வரலாம் அதை நாங்க நீங்களே செஞ்சுக்கோங்க அந்த காலகட்டத்துக்கு விட்டா அது பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு வழியாகலாம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை தருவதற்கும் இந்த முன்னறிப்புகள் எங்களுக்கு சிறப்பாக வழி வழிகாட்டுது எங்களுக்கு ஒரு இடம்பாடாக இருக்குது என்பதையும் இதுல ஒரு பாய்தாவாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக நாங்க இது பின்னால அந்த அதாவது மர்மையனுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக பார்க்கிற போது நாம் இதெல்லாம் விரிவாக பின்னால் பார்ப்போம் நான் இங்க எதுக்கு சொல்லணும்னா இந்த அறிந்து கொள்வதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த மருமை நாளுடைய அறிவு அடையாளங்களை தெரிந்து கொள்வதிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயுதாக்கள் என்ன என்பதை சொல்வதற்காக இந்த செய்திகளை சொல்கிறேன் தஜ்ஜாலுடைய வருகை பற்றி நபி சொல்லாதுன்னு சொல்றாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் தஜ்ஜாலுடைய வருகை வந்து பாதுகாப்பு பெறதுக்கான வழிகளையும் ரசிகலான் சொல்றாங்க இந்த தஜ்ஜாலுடைய காலம் எவ்வளவு என்பதை சொல்கிற போது நாற்பது நாள் என்று ரசுசலாம் சொல்றாங்க அதனுடைய முதல் நாள் வந்து ஒரு வருடம் போலவும் இரண்டாம் நாள் வந்து நாற்பது நாள் போலவும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் நாள் வந்து ஒரு வாரத்தை போலவும் ஏனைய நாட்கள் வந்து சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று ஹதீஷ்கல்ற வருகிறது இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க யாரோ சொல்ல முதல் நாள் வந்து ஒரு வருஷம் போல இருக்கும் என்று சொன்னீங்களே அந்த ஒரு வருஷ காலத்துக்கும் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நேரம் தொழுதா போதுமா ஒரு நாளைக்கு அஞ்சு தானே அஞ்சு நேரம் தொழுதா போதுமா என்று கேட்கிறார்கள் அப்போது நபி சொல்றாங்க லா சொல்லாஹே இல்ல இல்ல நீங்க கணிப்பிட்டு தொழுங்க அத ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வக்து நீங்க தொழணுங்கிறத கணிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க அஞ்சு நேரம் தொழுதா போதாது ஒரு வருஷத்துக்கு எத்தனை வக்து தொழுவீங்களோ அத்தனை வக்து நீங்க தொழவேண்டி வரும் என்று நபி சொல்லல்லா சொல்றாங்க ஒருவேளை இந்த கேள்வி கேட்கப்படாமல் இதுக்குரிய விளக்கத்தை ரசுசாங்க சொல்லாமல் இருந்தால் தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலத்தில் அந்த நாளில நிச்சயமாக இந்த தொழுகை எப்படி அமையணும் எங்களோ ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கும் இது ரசூஸ் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த முன்னறிவு செய்யறதோட அதற்கான மார்க்க சட்டத்தையும் சொல்லிட்டாங்க இந்த அடிப்படையில இந்த மர்மை நாளை பற்றிய அந்த அறிவு என்கிறது எங்களுக்கு எதிர்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான மார்க்க தீர்வு என்ன அந்த காலத்துல நாங்க எடுக்க வேண்டிய மார்க்க முடிவுகள் என்ன என்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலாகவும் அமைவதை நாங்க பார்க்கலாம் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மர்மை நாள் பற்றிய அதனுடைய முன்னறிவிப்பு பற்றிய அறிவு எங்களுக்கு இருந்தால் ஒன்று நாம் சடைவடையாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் ரெண்டாவது இறுதி வெற்றி எமக்கு இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்து அதாவது உடஞ்சி போகாம எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு நிலையில வாழலாம் உதாரணமாக இப்போது பலஸ்தீன் பிரதேசம் அதாவது சுமார் எழுபது வருடங்களாக இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு பலஸ்தீனத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய அதாவது ஆக்கிரமிக்க பகுதியில் பட்ட பகுதியில வாழக்கூடிய முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சூழலையும் பல்வ பல நாடுகளிலிருந்து இஸ்ரே இஸ்ரேலியர்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அதாவது குடியமர்த்தப்படக்கூடிய சூழலையும் பூர்வீக அந்த மண்ணுக்குரிய மண்ணின் மைந்தர்கள் அதாவது மின்சாரம் இல்லாமல் போதிய மருத்துவம் இல்லாமல் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை முறையாக கடைபிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் அடிக்கடி அங்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எமது சமூகம் சந்தித்து வருகிறது இது உண்மையிலேயே உலக அளவுல முஸ்லீம்களுக்கு மனசோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஊட்ட சக்தி என்னன்னு சொல்லி சொன்னா இது நீடிக்காது இந்த இஸ்ரேல் அரசு வீழ்ச்சி அடையும் அவங்க தோல்வி அடைவாங்க விரட்டி விரட்டி வெட்டப்படுற அளவுக்கு அவங்க தோக்கப்படு தோக்கடிக்கப்படுவாங்க முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள் கல்லும் மரமும் கூட பேசி எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் அவனை கொண்டு விடு என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் நாம் இந்த எங்களுடைய பூர்வீக பூமியை எங்களுடைய சொத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் இங்கு வந்து ஆக்கிரமித்திருக்கிற இவர்கள் அடுத்து விரட்டப்படுவாங்க என்கிறது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள்தான் அந்த மக்களுக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறது அதாவது இஸ்ரேல் அமைக்கப்பட்டதிலிருந்து சுமார் எழுபது வருடங்களாக அந்த வாழக்கூடிய மக்கள் நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க ஒரு தலைமுறை தாண்டி இப்போ அதாவது இப்ப வந்து எழுபது வயசாக இருக்கிறவங்க வந்து நெருக்கடிக்குள்ளேயே வாழ் பிறந்து வாழ்ந்திருக்கிறாங்க இப்ப வரக்கூடிய இளம் சந்ததிகளும் அதே நெருக்கடிக்குள்ள இருக்கிறாங்க எழுவது வருடங்களாகியும் இந்த போராட்டம் ஓயாமல் இருக்கிறது என்றால் இதுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு வெற்றி இருக்குது என்கிற அந்த நம்பிக்கை அந்த ஹதீஸ்கல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தான் அவர்களுக்கான சக்தியாக இருக்கிறது இதே போலதான் உலக அளவுல முஸ்லிம் நாடுகள் முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு இருக்குது அது வந்து மஹதி அலை இஸ்வாத்துடைய வருகையா இருக்கலாம் ஈசா அலையாத்துடைய வகையா இருக்கலாம் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடக்கும் அதாவது இதுல ரெண்டு நன்மை இருக்குது நடக்கும் என்று அவங்க சொன்னது நடக்கும்போது நம்ம சோர்வடையாம ஹதீஸ்ல வந்ததுதான் இது அதுதான் நடக்குது என்கிறது அது ஒரு புற ஈமானம் அதிகரிக்குது எப்படி ஹந்தக் போரின் போது பத்தாயிரம் பேர் மதீனாவை அழிக்கிறதுக்காக வருகிற போது முனாபிக்கர் வந்து மூமிங்களை பயங்காட்டினாங்க முழு மனித சமுதாயம் உங்களுக்கு எதிரா ஒன்று சேர்ந்துருச்சு பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னபோது சஹாபாக்களுக்கு அது மனசுக்கு ஈமானத்தான் ஆதிப்படுத்தி அத சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் ரசூ உண்மைதான் சொல்லி இந்த அச்ச மூட்டினாங்க அதிகரிச்சு இதே போல நபி சொல்லாஹு அவங்க பின்னால நடக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்றாங்க ஈராக்கினுடைய செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு பயனட்டு போகும் எகிப்தினுடைய அதாவது விளைச்சலம் செல்வமும் முஸ்லிம்களுக்கு பயனட்டு போகும் சிரியாவினுடைய விளைச்சலம் அதனுடைய பொருளாதாரம் முஸ்லிம்களுக்கு பயனட்டு போகும் இப்படி ஒண்ணு நடந்து விட்டால் முஸ்லீம் உலகம் எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அது போன்ற நெருக்கடி நிலைக்கு வந்துவிடும் என்று அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் சொல்றாங்க தாலிக்க ஹுரைராவின் ரத்தமும் சதையும் இதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க அப்ப இந்த ஈராக்கை பத்தி ரசூ சொல்றேன்னா ஈராக் முஸ்லீம் அடைய கிடையாது அப்ப அவங்க முஸ்லிம்களுக்கு பக்கம் வரும் மீண்டும் முஸ்லிம்களுக்கு அவனுடைய வளங்கள் பயனட்டு போகும் எகிப்து முஸ்லிம்கள் பக்கம் வரும் முஸ்லீங்கள பொருளாதாரம் முஸ்லிம்களுக்கு பதினெட்டு போகும் இந்த சிரியாவும் முஸ்லிம்கள் பக்கம் இருக்கு சிரியா முஸ்லிம்கள் கைக்கு வரும் பிறகு அதனுடைய பொருளாதார வளங்கள் எல்லாம் அந்நியர் கைக்கு போகும் இந்த மாதிரி இத அப்ப போகுதுன்னு சொன்னா ரசூல்லா சொன்னது நடக்குது ரசூல்லாதான் அவங்களுடைய தூத்துவம் உண்மையானது என்று ஈமான கூட்டத்துக்கான ஒரு அடிப்படையாக இதை நாம எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல இதுல எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது மறுமை நாள் நெருங்குற போது சிரியாவுல மிக பயங்கரமான ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த அதாவது அழி பிரச்சனை வரும் என்று சொன்ன ஹதீஸும் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது அந்த பிரச்சனையான சூழலும் அடுத்தது நமக்குத்தான் வெற்றி இறுதி வெற்றி நம்முடைய கையில தான் இருக்குது நமக்கு நமக்குத்தான் தருவான் என்று சொல்கிற போது அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் நம்பிக்கை இழக்காமல் நாம் முன்னேறி செல்வதற்காகவும் உடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம தொழுது வேலை இல்லை நோம்பு பிடிச்சி வேலை இல்லை நம்ம அல்லாட்டை பிரார்த்திக்கும் வேலை ஒரு தொய்வு மனப்பான்மை உடஞ்சு போன மனப்பான்மை வசாம பாதுகாக்கிறதுக்கும் இந்த மர்மை நாளை பற்றிய இந்த அறிவு அவசியமாக இருக்கிறது அது எங்களுக்கு அதுக்குரிய சூழலையும் வாய்ப்பேட்டார்கள் இதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மர்மை நாள் அல்லது இந்த உலக அறிவு என்கிறது எப்ப நடக்கும் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் டைம் சொல்லி இத்தனை உலகம் அழிய போகுது இத்தலாம் ஆண்டு உலகம் அழிய போகுது ரெண்டாயிரத்துல உலகம் அழிஞ்சிடும் இந்த போராள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உலகம் அழிஞ்சிடும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி யாராவது இந்த அந்த நாளை பற்றிய அறிவு அந்த முன்னறிவு பற்றிய அறிவு இருந்தால் இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக்கணும் மருமை நாள் எப்போது வரும் என்று உலகத்துல யாருமே சொல்ல இயலாது அப்படி யாராவது சொன்னா அவங்க பொய் சொல்றாங்க இந்த அடிப்படையை நான் புரிந்து கொள்ளணும் குரான்ல ஏராளமான வசனங்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லு இந்த சூரா லுக்மானுடைய முப்பத்தி நாலாவது வசனம் மர்மை நாள் பற்றிய அறிவு அல்லாவுடன் தான் இருக்குது நபிக்கு கூட தெரியாது நபி அவங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க கேக்குறாங்க சூராஹா முப்பத்தி மூணு அறுபத்தி அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் எஸ் அலு அனி சோ அனிசா அஹ் மர்மை நாளை பற்றி மனிதர்கள் உங்களிடத்தில் நபிய கேக்குறாங்க குல் இன்னமா இல்முஹா இந்த அல்லா அதை பற்றி அறிவு அல்லாவுடன் இருக்கிறது நபியை நீ சொல்லு நபியே அந்த மருமையினால் வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது என்பது உமக்கு தெரியுமா என்று அல்லாஹுத்தாலா கேக்குறான் அதாவது மருமையினால் எப்ப வரும் என்கிறது தான் தெரியும் நபிக்கும் தெரியாது ஆனா அந்த மருமையினால் நெருங்கி விட்டது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இதே போன்று அதாவது சூர் ஆராவனுடைய நூத்தி எண்பத்தி ஏழு நாம எக்கணும் பார்த்தோம் எஸ் ஐயா நம்முசாஹா மருமையினால் எப்போது வரும் என்று அவங்க கேட்கிறாங்க

அதை அறிந்து கொள்வதால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது மறுமை நாள் எப்போது வருங்கிறது தெரியாது ஆனால் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கறோம் இதனோடு தொடர்பான மற்றும் பல விஷயங்களையும் நாளுடைய அடையாளங்களையும் இன்சா அல்லா நாங்கள் வரக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம் நடந்து முடிஞ்ச அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது என்கிற அடிப்படையிலே இதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சிவோம் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல சனவுத்தாலா அந்த அறிவினூடாக எங்களுடைய இன்மை வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு பக்குவத்தையும் மர்மையின் வாழ்வை வெற்றியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக வாகர் வாகருதானா அஹந்தம் வரமத்துல்லாஹி வபரகாத்